பனித்துளிகள் என்ற இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு, நேர்த்தியாய் படைத்தவர். தியான வசனம் 144 சங்கீதம் 15 வாக்கியம். சீதை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த பூமி பூரணமாக சரியான அளவுடன் படைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மேலே நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களின் மெல்லிய அடுக்கு உள்ளது. தாவரம், விலங்கு மற்றும் மனித வாழ்க்கையை தக்க வைக்க வாயுக்களின் சரியான கலவையில் வளிமண்டலம் பொருத்தப்பட்ட ஒரே அறியப்பட்ட கிரகம் பூமி மட்டுமே. பூமி சூரியனிலிருந்து சரியான தூரத்தில் அமைந்துள்ளது. பூமி எதிர்கொள்ளும் வெப்பநிலை தோராயமாக -30 முதல் 120 வரை. பூமி சூரியனிலிருந்து இன்னும் தொலைவில் இருந்தால் நாம் அனைவரும் உறைந்து போவோம். இன்னும் அருகில் இருந்தால் நாம் எரிந்து விடுவோம். சந்திரன் பூமியிலிருந்து சரியான அளவு மற்றும் தூரத்தில் உள்ளது. நீர் நிறமற்ற, வாசனையற்ற மற்றும் சுவையற்றதாக இருந்தாலும் எந்த உயிரினமும் நீர் இல்லாமல் வாழ முடியாது. தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் பெரும்பாலும் தண்ணீரை கொண்டுள்ளன. தாவரங்களில் உள்ள நீர் ஈர்ப்பு விசைக்கு எதிராக மேல் நோக்கி பாயும். இது உயிர் கொடுக்கும். நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை மிக உயரமான மரங்களின் உச்சிக்கு கொண்டு வரும். நீர் மேலிருந்து கீழே உறைந்து மிதக்கிறது. எனவே மீன்கள் குளிர்காலத்தில் வாழ முடியும். மனித மூளை ஒரு வினாடிக்கு 1 மில்லியனுக்கும் அதிகமான செய்திகளை செயல்படுத்துகிறது. அதற்கு பகுத்தறிவு திறன், உணர்வுகளை உருவாக்குதல், கனவு காணுதல் மற்றும் திட்டமிடுதல், நடவடிக்கை எடுக்க மற்றும் பிற மக்களுடன் தொடர்பு படுத்தும் திறன்கள் உண்டு. நம் கண்ணுக்கு 7 மில்லியன் வண்ணங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியும். பிரபஞ்சம் இயற்கையின் சீரான விதிகளால் செயல்படுகிறது. புவியீர்ப்பு நிலையாக உள்ளது. பூமி அதே 24 மணி நேரத்தில் சுழல்கிறது மற்றும் ஒளி வேகம் மாறாதது. நம் உடல்களின் ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு மினியேச்சர் கணினி நிரல் மிக விரிவான அறிவுறுத்தல் குறியீடு உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? வேண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸ் நோபல் பரிசை வென்ற ரிச்சர்ட் பெஞ்சமின் கூறுகிறார், இயற்கை ஏன் கணிதமாக இருக்கிறது என்பது ஒரு மர்மம். ஒவ்வொன்றிலும் விதிகள் உள்ளன என்பது ஒரு வகையான அதிசயம். ஆம், அந்த அதிசயம்தான் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தை நேர்த்தியாய் படைத்து நம்மிடம் கொடுத்த கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. தேவன் இந்த தியான பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களை விசித்திர வினோதமாய் உம்முடைய சாயலில் சிருஷ்டித்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.